ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சுவையில் முட்டை கிரேவி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்ததும் நாவில் எச்ச ஊற வைக்கும். இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முட்டை கிரேவிக்கு நான் 6 முட்டை அவிச்சு எடுத்துருக்கேங்க. முட்டையை வந்து ஃபஸ்ட்டு இது போல் கத்தி வச்சு குட்டி குட்டியாக கீரல் போட்டுக்குங்க. இது போல் நம்ம கீரை எடுத்திங்கன்னா மசாலா நல்லா முட்டையில் ஊறி வருங்க. இப்போ எல்லா முட்டையும் இதே மாதிரி கீரி எடுத்தாச்சுங்க. இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கு மட்டும்தாங்க நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டையோட நல்லா மசாலா ஊட்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சுடுபடுத்தி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 30 செகண்டுக்கு அடுத்த சிம்மில் வச்சு முட்டையை பொறிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம முட்டை பொறிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீத இருக்க எண்ணெயில் அதே கடாயில் ஒரு 10 பல்ல பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இதோட வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி கரெக்டான அளவில் இருக்குங்க. இதையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி விடாமல். இப்போ கடாயை சுடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலையும் சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வறுபட்டதும் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்க்குறேங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இந்த மசாலா மட்டும் நமக்கு பச்சை வாசனை போகணுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ மற்ற மசாலா பொருட்களும் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கும் தண்ணிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேங்க. 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கி விட்டுடுங்க. இடையில் கலந்து விடணும். இப்போ 12 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இது போல் இப்போ மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற மசாலாவோட முட்டை நல்லா ஊறி கம கமன் வாசனையோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நாவில் எச்சு ஊற வைக்கும், சாப்பிட தூண்டும். இந்த முட்டை கிரேவியை நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கும் பொருத்தமான சைடிஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.